ரெண்டு ஆம்பளை பிள்ளைன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. மூத்தவன் இளையவனை சேவிப்பானா என்ன அர்த்தம்? உங்க கர்ப்பத்தில் இருக்கிற ரெண்டும் ஆண் பிள்ளைகள்னு அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? ரூல்ஸை பிரேக் பண்ணி ரெபேக்காவுக்கு சொல்லிட்டார். இங்க ஒரு காரியம் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், கிரியையை கிருபை மேற்கொள்ளும் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார். மூத்தவன் ஏசானா ரெண்டு பேரும் எட்ட பிள்ளைங்க தான், முந்தி வந்ததுனால அவன் மூத்தவன். ஆனா இவன் தனியா வரல, அவன் குதிகால பிடிச்சிக்கிட்டே வெளியில வரான். எப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் பொறுக்கறதுனால நீ ஃபர்ஸ்ட் முடியாது, நான் உன் காலை பிடிச்சிட்டு வந்ததுனால நானும் ஃபர்ஸ்ட் தான். ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கிரியைகளை பிடித்து கொண்டேதான் கிருபை வெளியே வரும். கிருபை தனியா வர முடியாது, ஆனாலும் இந்த கிரியை கிருபை மேற்கொண்டு விடும். நியாயப்பிரமாணத்தின் கீழ் தான் இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக, நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக, நியாயப்பிரமாணத்தை மதித்தவராக, எல்லா இடங்களிலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறவராக. உதாரணத்துக்கு சொல்றேன், குஷ்டரோகிகள் சொஸ்தமானப்போ அவங்க சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பியுங்கள். அது பழைய ஏற்பாடு. வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவராக அனுப்பினார். நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாலும் அவர் கிருபையுடையவராக, கிருபை ஒரு நாள் இந்த நியாயப்பிரமாணத்தை கிருபை மேற்கொள்ளும், மனிதனுடைய கிரியைகளை கிருபை மேற்கொள்ளும் என்பதை அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக யாக்கோபின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தீர்மானம் உடையவராக இருக்கிறார். அந்த தீர்மானம் எப்படி நிலைநிற்குன்னு கேட்டீங்கன்னா, கிரியைகளாலே, அதாவது யாரை அழைத்தாரோ, உங்களையும் என்னையும் அழைத்தாரே, நம்முடைய கிரியைகளினால் அவருடைய தீர்மானத்தை கெடுக்க முடியாது. நம்மளை அழைச்சிருக்கிறாரு ஒரு காரியத்துக்கு, நம்மளை கூப்பிட்டுருக்காரு, ஆனால் நம்ம கிரியை பார்த்தா அவ்வளோ சரியா இல்லை அப்படிங்கும்பொழுது, ஆனால் நம்மளுடைய கிரியைகளினாலே அவருடைய தீர்மானம் நிலை நிற்காமல் போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கிரியைகளின் மேலே அவருடைய கிருபை ஏற்படுத்தும் தாக்கம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தாக்கம், அவருடைய வல்லமை என்ன பண்ணுகிறது, நம்மை அதற்கு ஏற்றபடி அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட எல்லாருமே ரோமருக்கு எழுதின நிருபம் 9 எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9:10-16 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இதுவுமல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமேன். ஒரு நீண்ட வேத பகுதி, சர்ச்சைக்குரிய வேத பகுதி. இதை குறித்து நிறைய காரியங்கள் தியாலஜியில் இருக்கிறது. வேத அறிஞர்கள் இதை பற்றி நிறைய பேசுவாங்க. இந்த ரோமர் எழுத நிருபத்தில் இந்த தேவன் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தில் ஆகவே நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தேவனுடைய கிருபையை பற்றி நாம் புரிந்து கொள்ள இந்த பகுதி நமக்கு உதவி செய்யும். இங்கே நான் முக்கியமாக என்னுடைய கவனத்தை சொல்ல விரும்புகிற வசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா 11 ரொம்ப நாளாக என் இருதயத்துக்குள்ளே பற்றி எரிஞ்சிகிட்டே இருந்தது. இதை பிரசங்கம் பண்ணணும்னு கர்த்தர் பேசி சில மாதங்களாகவே நான் காத்து கொண்டிருந்தேன். ஆகவேதான் இன்றைக்கு இதை பிரசங்கிக்க நான் விரும்பினேன். நேற்றைக்கு இரவும் கர்த்தர் இதை பற்றி நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எழுதியிருக்கிறது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. நம்மை அழைக்கிற தேவன் அவருடைய வல்லமையினாலே நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதுதான்
இந்த பகுதியின் சாராம்சமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ நம்ம கிரியைகளை பற்றி ஒன்றுமே இல்லையா நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய இந்த பிரசங்கத்தின் பிரதானமான ஒரு தலைப்புன்னு கூட நான் என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கிரியைகளை மேற்கொள்ளும் கிருபை என்று நான் போதிக்கப் போகிறேன். கிரியையை, நம்முடைய கிரியையை, ஒருவேளை தேவனுக்கு பிரியம் இல்லாததாக இருந்தால் அந்த கிரியையே அவருடைய கிருபை என்ன பண்ணும், சரியானதாக மாற்ற அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமேன். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரியையை மேற்கொள்ளும் கிருபை அது. வேதம் அதை பற்றி நிறைய போதிக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் ரெண்டு நபர்களை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார். அருமையான ஒரு பகுதி. ஒன்று யாக்கோபை பற்றி எழுதுகிறார், ரெண்டாவது மோசேயை பற்றி எழுதுகிறார். இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நாம் கிருபை அதிகமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வாரத்தில் யாக்கோபை பற்றி ஆரம்பிக்கிறேன், அடுத்த வாரத்தில் நாம் மோசேயை பற்றியும் பார்ப்போம். இன்னும் இதை பற்றி புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து கிருபைனா என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த நாட்களில் தேவன் உதவி செய்வார். அதுக்கு முன்னாடி முன்றுசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிருபை ஏதேதோ சொல்கிறாங்க இன்றைக்கி கிருபையை பற்றி. நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதாவது இந்த முறை தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்த பாடம், அதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு வர வரங்கள் அதை புரிந்து கொள்ள ஈஸியாக இருக்கும். கிருபை லிட்ரலாக எதை சொல்கிறது? கிருபை என்பது தேவனை பற்றி சொல்லுகிற பிரதானமான காரியம் என்ன, தேவன் ஒரு உணர்வு பூர்வமானவர். தேவன் ஒரு உணர்வு பூர்வமான ஜீவனுள்ள தேவன். அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது. அவர் உணர்வு என்று வரும்பொழுது நம்மை விட அதிக உணர்வுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை கிருபை காண்பிக்கிறது. இதுவரைக்கும் நம்ம கிருபனாக நினைச்சிட்ருக்கோம், நமக்கு உதவி செய்கிறார், அவர் உதவி செய்கிறார், நமக்கு முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இதெல்லாம் கிருபையின் நமக்கு ஏற்கனவே தெரிந்த அம்சங்கள். நான் இன்றைக்கி இந்த நாட்களில் சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிருபை என்னை, நான் வந்து கர்த்தரை கிருபை உள்ளவர் அப்படிங்கிறத எப்படி நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு உணர்வுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மேல் அவர் ஒரு உணர்வுள்ளவராக, சந்தோஷப்படுகிறவராக, துக்கப்படுகிறவராக, நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு செய்கிற ஒரு உணர்வுள்ள தேவன். அதைத்தான் வேதம் அவரை ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்கிறது. அந்த உண்மையுள்ள தேவன் அல்லது நம்மில் அக்கறை உள்ள தேவன் என்பதை காண்பிக்கிற ஒரு உணர்வு பூர்வமான தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவன் ஜடமானவர் அல்ல. எந்த உணர்வும் இல்லாத, காதில் கேட்க முடியாத, மூக்கால் நுகர முடியாத, டேஸ்ட் பண்ண முடியாத ஒரு தேவன் இல்லை. இவர் ஜீவனுள்ளவர். ஆமேன். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆகவே தான் அவர் சொல்கிறார் நிறைய இடங்களில், என்னை நீ எதுக்கு ஒப்பிடுவேன்னு கேட்கிறார். இவர் அதாவது எங்கேயோ இருந்து கொண்டு உங்களுக்காக என்னக்காக வாழ்ந்து நம்மை புரிந்து கொள்கிற தேவன் அல்ல, நம்மோடு இருந்து. எகெயின் அண்ட் எகெயின் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் எ திங், கிருபையின் அம்சம் என்ன சொன்ன போன வாரத்தில், அவர் நம்மோடு எல்லாவற்றிலும் நம்மோடு நெருக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் அது பாசிட்டிவானாலும் சரி, நெகட்டிவானாலும் சரி, நம்ம போகிற எந்த வழியானாலும் சரி, நீங்கள் அதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம். அவரை விட்டுட்டு நீங்கள் நடக்க முடியாது. அவரை விட்டுட்டு நீங்கள் நான் விட்டுடுறேன், கொஞ்ச நேரம் நீங்கள் என்னை விட்டு போங்கன்னு சொல்லவே முடியாது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறபடினாலே நமக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஞானம் என்ன, ஐ ஆம் நாட் அலோன். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும், அது பிரகாசமான நாட்களோ, அது மந்தாரமான நாட்களோ, அது இருளான நாட்களோ, வெளிச்சமான நாட்களோ, தேவன் என்னோடு தான் வருகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாமல் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன், அந்த இருள் இருக்கிறதுனால கர்த்தர் என்னை விட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை, கர்த்தர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் சங்கீதக்காரனுடைய ஞானம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை புரிந்து கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்ன, விசேஷமாக நான் இந்த நாட்களில் சொல்ல விரும்புகிறது, அவர் ஒரு உணர்வு பூர்வமானவர். ஹீஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் பர்சன். நான் சில விஷயத்தில் சென்சிட்டிவானவன். வாசத்தில் எனக்கு சென்சிட்டிவ் தெரியும். ஒரு நாற்றமோ ஒரு வாசமோ உடனே சொல்லுவேன், ஐ எம் ஸோ சென்சிட்டிவ். அதில் அதுபோல் தான் தேவன் வந்து உணர்வுகளில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப சென்சிட்டிவான தேவனாக இருக்கிறார். தேவன் சென்சிட்டிவானவர் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் கிருபையை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கணும். தேவன் ரொம்ப சென்சிட்டிவானவர் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா தேவனுடைய கிருபை என்னென்னு புரிஞ்சுக்க முடியாது.
தேவனுடைய கிருபை என்னன்னு புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் தேவனுக்கு ஏற்ற அவருக்கான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. இதைத்தான் யாக்கோபின் வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், மோசேயின் வாழ்க்கையிலும் பார்க்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து வசனத்திற்குள் போவோம். இந்த பகுதியை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பேங்கட் மாதிரி பார்க்குறேன், ஒரு பஃபே சிஸ்டம் போல் பார்க்குறேன். இங்கே நிறைய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இங்கே யாரும் நமக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் போய் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடணும், ஒன்று ஒன்றா சாப்பிட வேண்டும். அவர் வைத்திருக்கிற அந்த பந்தியில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன வேணும், உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களானால் அந்த பேங்கட்டுக்கு வரலாம். நீங்கள் நீதியின் வஸ்திரம் தரிக்கவில்லை, ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பந்தி உங்களுக்கானதில் அங்கிருந்து தேவன் உங்களை வெளியே அனுப்பிவிடுவார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எல்லாருக்கும் தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து இந்த பேங்கட்டுக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் அவர் வைத்திருக்கிற நன்மையும் ஏராளமான நன்மைகளுக்கு நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு டைம் இருக்குது, பொறுமையாக எல்லாவற்றையும் எடுத்து நாம் சாப்பிட தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் இயேசு தன்னுடைய ஊழிய காரணத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறார், எஜமானன் வரும் பொழுதும் தன் ஊழியக்காரர்களுக்கு போஜனம் கொடுக்கிற ஊழியக்காரனே சிறந்தவன் என்கிறார். நான் வரேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறதை விட்டுறாத, நான் வர்றப்போ கூட நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் மக்களுக்கு போஜனம் கொடுக்கிற ஊழியக்காரன் அவன் பாக்கியமானவனாக காணப்படுவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நான் சந்தோஷமாய் செய்கிறேன் இந்த காலவேளையில். இங்கே ஈசாக்குக்கு பிள்ளைகள் உண்டாகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு கல்யாணமாகும் பொழுது 40 வயது, நீங்கள்லாம் ஆதியாகமத்தில் வாசிங்க, 20 வருஷம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அப்பொழுது ஜெபித்த பொழுது ரெபேக்கா அவனுடைய மனைவி கர்ப்பவதியாக மாறுகிறார். அந்த கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறது. அப்படி அந்த 2 பிள்ளைகள் இருக்கும் பொழுது, வழக்கமாக பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் மூவ் ஆகும், பிள்ளைகள் ரொட்டேட் ஆகும். பிள்ளைகள் மூவ்மெண்ட்டை நம்ம கண்ணாலே பார்க்கலாம். இந்த மீன் இப்படி வந்துட்டு போகிற மாதிரி இப்படி வயிறு இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறத நம்மளால் பார்க்கலாம். சில வேளை கையை வச்சாலே உணர முடியும் அந்த பிள்ளைகள் மூமெண்ட்டை. ஆனால் ரெபேக்காவுக்கு பிள்ளைகள் மூமெண்ட் இல்லை, வேறு பிரச்சனை. பிள்ளைகள் ஒன்று சண்டை போடுது, ரெஸ்லிங். கர்ப்பத்துக்குள்ளே ரெண்டும் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுகிறது, குத்து சண்டை போல் போட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இது ரெபேக்காவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஏற்கனவே 20 வருஷம் பிள்ளை இல்லை, இப்போ பிள்ளை உண்டாயிருக்காங்க, பிள்ளைகள் ரெண்டும் உள்ளே ஒன்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார்கள், என்ன இப்படி இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆதியாகம் 25:22-23 எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம் 25:22-23 நான் சொன்ன காரியங்கள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன, அங்கே சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பிள்ளைங்கன்னு ஸ்கேன் பார்த்து சொல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அங்கே சட்டத்தை மீறி 2 ஆம்பளை பிள்ளைன்னு அன்றைக்கே சொல்லிட்டார். மூத்தவன் இளையவனை சேவிப்பானா என்ன அர்த்தம், உன் கர்ப்பத்தில் இருக்கிறது ரெண்டும் ஆண் பிள்ளைகள்னு அன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ணார், ரூல்ஸை பிரேக் பண்ணி ரெபேக்காவுக்கு சொல்லிட்டார். ஸோ அந்த மேட்டர் அங்கே முடிஞ்சிருச்சு. அப்போது இங்கே ஒரு காரியம் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். என்ன சொல்ல வருகிறார்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவன் ஒருவனை மேற்கொள்ளுகிறவனாக இருப்பான். யார் யாரை மேற்கொள்ளப் போகிறான்னு கேட்டிங்கன்னா, கிரியையை கிருபை மேற்கொள்ளும் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார். கிரியை, மனிதனுடைய கிரியைகளை கிருபை மேற்கொள்ளும், மூத்தவனை இளையவன் மேற்கொள்ளுவான். மூத்தவன் ஏசானா, 2 பேரும் 8 பிள்ளைங்க தான், முந்தி வந்ததுனால அவன் மூத்தவன். ஆனால் இவன் தனியாக வல்ல, அவன் குதிகாலை பிடிச்சிக்கிட்டே வெளியில் வரான். எப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு பிறக்கிறதுனால நீ ஃபஸ்ட்டு முடியாது, நான் உன் காலை பிடிச்சிட்டு வந்ததுனால நானும் ஃபஸ்ட்டு தான், ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நானும் ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அவன் குதிகாலை பிடித்து கொண்டே வருகிறான் என்று பார்க்குறோம். பின் நாட்களில், நான் இப்போ லைட்டாக சொல்லி வைக்கிறேன், கிரியைகளை பிடித்து கொண்டே தான் கிருபை வெளியே வரும். கிருபை தனியாக வர முடியாது. கிரியையின் குதிகாலை பிடித்து கொண்டே தான் கிருபை வெளியே வரும். ஆனாலும் இந்த கிரியை கிருபை மேற்கொண்டு விடும். நியாயப்பிரமாணத்தின் கீழ் தான் இயேசு வந்தார்.
நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக, நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக, நியாயப்பிரமாணத்தை மதித்தவராக, எல்லா இடங்களிலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறவராக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், குஷ்டரோகிகள் சொஸ்தமானப்போ அவங்க சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரி எனக்கு காண்பியுங்கள். அது பழைய ஏற்பாடு. வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக அனுப்பினார். நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாலும் அவர் கிருபையுடையவராக, கிருபை ஒரு நாள் இந்த நியாயப்பிரமாணத்தை கிருபை மேற்கொள்ளும், மனிதனுடைய கிரியைகளை கிருபை மேற்கொள்ளும் என்பதை அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக யாக்கோபின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் அதை தான் நான் வெளிப்பாடாக தேவன் எனக்கு சொன்னார். கர்த்தர் சொல்கிறது, கிரியையை கிருபை மேற்கொள்ளும். ஆமேன். சரி, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவர்கள் இன்னும் உலகத்துக்கே வரல, அந்த பிள்ளைங்க இன்னும் பிறக்கலை, அந்த பிள்ளைங்க இன்னும் நன்மை தீமை செய்யவில்லை என்று அங்கே எழுதியிருக்கிறது. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தர் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம், தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே என்று எழுதியிருக்கிறது. அது என்ன காரியம் கேட்டிங்கன்னா, அங்கே எழுதியிருக்கிறது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தீர்மானம் உடையவராக இருக்கிறார். அந்த தீர்மானம் எப்படி நிலைநிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கிரியைகளாலே, அதாவது யாரை அழைத்தாரோ, உங்களையும் என்னையும் அழைத்தாரே, நம்முடைய கிரியைகளினால் அவருடைய தீர்மானத்தை கெடுக்க முடியாது. நம்மளை அழைச்சிருக்கிறாரு, ஒரு காரியத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு, ஆனால் நம்ம கிரியை பார்த்தா அவ்வளோ சரியாக இல்லை அப்படிங்கும்பொழுது, ஆனால் நம்மளுடைய கிரியைகளினாலே அவருடைய தீர்மானம் நிலை நிற்காமல் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கிரியைகளின் மேலே அவருடைய கிருபை ஏற்படுத்தும் தாக்கம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தாக்கம், அவருடைய வல்லமை என்ன பண்ணுகிறது, நம்மை அதற்கு ஏற்றபடி அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இந்த இடத்துல பார்க்கும்போது, அதாவது தேவன் வந்து யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார்னு சொல்லும் பொழுது, யாக்கோபு ரொம்ப பர்ஃபெக்டானவனாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அப்படி தேவன் நம்ம சொல்ல முடியாது. குணத்தை வச்சு அவனை வந்து அப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. ரட்சிப்புலையும் அப்படி தான், உலகத்தில் வந்து எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவிகள் ஆனார்கள் அப்படி தான் இருக்குது. இவங்க வந்து சுமாரான பாவி, இவங்க வந்து சூப்பரான பாவி அப்படி கிடையாது. அவருடைய பார்வையில் எல்லாரும் பாவிகள் தான், பாவினா பாவி தான், அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டரை பற்றி அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் முன்னறிகிற தேவன், அவருடைய ஞானம், இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன கேரக்டரில் இருப்பாங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கக்கூடாது, யாக்கோபை வந்து ஒரு கேரக்டர் உள்ளவராகவும், ஏசாவை வந்து ஒரு கேரக்டர் உள்ளனாகவும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு, கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது. மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தம். மைல்ஸ் முன்ரோ என்ற தேவ மனுஷன் சொல்லுவார், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கர்த்தர் தெரிஞ்சே கொடுத்தாராம், மனிதனுக்கு சுயசித்தத்தை கொடுத்தது வந்து ஒரு டேஞ்சரான காரியம். ஏன்னா மனுஷன் ஒன்று அவருக்கு பிரியமாகவும் நடக்கலாம், மனுஷன் அவருக்கு விரோதமாகவும் போகலாம். அது அவருக்கு தெரியும், தெரிஞ்சே தான் கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி இந்த உலகம் இப்படி இருக்குது. கர்த்தர் வந்து யாருமே யாருடைய சித்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவரே கிடையாது. இப்படி தான் செய்யணும்னு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறவரல்ல, அப்படி ஆட்டி வைத்தா மனிதனுக்கு வந்து அவருடைய சாயலை கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அவர் எப்படி தன்னுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறாரோ, அப்படி மனுஷனுக்கு அந்த கணத்தையும் மரியாதையும் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் அவன் தன்னுடைய சித்தத்தின்படி செயல்படலாம். அவரை ஏற்றுக்கொள்வதும் அவரை நிராகரிப்பது கூட அவனுக்கு அந்த சித்தத்தை கொடுத்துருக்கிறார். நீ கம்பல்சரி என் குமாரனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தேவன் விரும்புவதில்லை. அவனுக்கான எல்லா கிருபைகளையும் கொடுக்கிறார், அவனுக்கு உதவி செய்கிறார். கிருபை என்பது பொதுவாக பிரசன்னமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. தேவன் எல்லாரோடையுமே பேசி கொண்டுதான் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, ஒவ்வொரு மனிதனோடும் ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். யாரோடையும் நீங்களும் நானும் பேசுகிறோமோ இல்லையோ, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனோடும் பேசுகிறார். ஏன்னா அதனுடைய சித்தம். ஆனாலும் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ வந்து யாக்கோபு எப்படி உண்டாக்குனாரு, அப்போ ஏசா எப்படி உண்டாக்குனாரு, அப்படி கிடையாது. ஆனால் யாக்கோபு எப்படி இருப்பான் அப்படின்னு அவருக்கு தெரியும்.
ஏசா எப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியும். அப்போ வந்து வெறும் கேரக்டரை வச்சு அவர் தெரிஞ்சுக்கிறவர் இல்லை, அவர் தெரிந்து கொள்கிறார், அவ்வளோதான், அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டார். ஆமேன். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் ஒரு பர்ஃபெக்டே இல்லை. ஆனால் அங்கே என்ன நம்ம இங்கே அதிகமாக கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அழைக்கிறவர், ஒருவனை அவர் அழைத்தால் அவன் வாழ்க்கையில் செய்யத்தக்கதான அதை நிறைவேற்றும்படியான கிருபை அவனுக்கு கொடுத்து அவனை நிலைநிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் நிலைநிறுத்த வல்லவர் என்பதை தான் ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணுகிறோம். நான் தமிழில் எழுதி வச்சிருக்கிறேன், இதை வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இயேசுவை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுறாங்க ரட்சிப்புக்கு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் நமக்கு புரியணும், கிறிஸ்தவர்களுக்கு என்ன புரியணும், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லணும், இவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை, இவர் எல்லாவற்றையும் செய்து எனக்காக முடித்து இருக்கிறார், ஆகவே என் வாழ்க்கையில் இனி இவரை அல்லாமல் வேறே ஒருவர் உதவியை தேடவோ நாடவோ மாட்டேன், வேறு எதன் மீதும் யார் மீதும் என் நம்பிக்கை நான் வைக்க மாட்டேன், இவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது, இவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தும் சிங்காசனத்தில் வீற்று ஆளுகை செய்கிறார், இவர்தான் ராஜா, என் வாழ்க்கையில் இவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். இவ்வளோ அர்த்தம் இருக்கு அதில், ஆண்டவர்னா. ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் எதையும் செய்ய இவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார்னே தெரியாமல் வாழ்கிறோமே, அதுதான் ஞானமில்லாத வாழ்க்கை. முதல்ல அந்த கன்ஃபெஷன் பண்ணும் பொழுது, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது, இனிமேல் எல்லாருக்கும் இவ்வளோ சொல்லணுன்னு இருக்கேன், இப்போ நீ ஆண்டவர்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா, இதெல்லாம் அவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார், அதுக்கு தான் சபையில் போதிக்கிறோம் நாம், அழைக்கிறவராலே நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தர் ஒரு மாதிரியும் அவர் உண்டாக்கலை, அவர் ஒன்றும் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நமக்குள்ளே வச்சு அனுப்பலை, புரியுதா? நமக்குள்ள பிறக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாவத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். நமக்கு இருக்கிற கேரக்டர் ஒன்று நம்ம அம்மா அப்பாவோட கேரக்டராக இருக்கும், நம்மளுடைய முன்னோர்கள் கேரக்டராக தான் இருக்கணும். தேவனுடைய கேரக்டரோட ஒரு பிள்ளையும் பிறக்கிறது இல்லை. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு சொல்கிறான் சங்கீதக்காரன். ஆமேன். நீங்களும் நானும் நம்ம பாவத்தில் தான் நம்ம அம்மா நம்மளை கர்ப்பம் தரித்தாங்க. கர்த்தர் அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்மை கூப்பிடுகிறார், ரட்சிக்கிறார், ரட்சித்த பிறகு நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஆமேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவராலே நாம் மறுபடியும் புதிதாக பிறக்கிறோம். நம்முடைய பழைய சுபாவத்தை தேவன் ஒழித்து கட்டுகிறார். நம்முடைய மனதை அவருடைய வார்த்தையை கொண்டு இப்பொழுது மறுரூபம் படுத்தி இந்த ரட்சிப்பை அவர் பூரணப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேங்கும்போது நம்ம தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது, சரியா? சரி, அழைக்கிறவர் அவர்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இப்போது தேவன் எப்படி அந்த கிருபைன்னு சொன்ன இல்லையா, நம்மளை அழைத்து விட்டு இயேசு ஆண்டவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மாற்றங்களை கொடுக்கிறாருன்னு சொன்ன இல்லையா, அதற்கான நல்ல வசனங்களை நாம் முதல்ல புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்ப்போம். எபேசியர் 2:10. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன நம்ம நல்ல கிரியைகளை அவருக்காக செய்ய போகிறோம் என்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறாராம், அவர் ஏற்கனவே நம்மை அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்போ எப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு மறுபடியும் எப்படி அன்னைக்கு ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை செய்தாரோ, கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்று செஞ்சது போல, உங்களை என்னையும் இன்னைக்கு மறுபடியும் அவர் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டித்து இருக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் இப்போ தேவன் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். என்னென்ன நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்குமான வழியை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ இது எப்படி சாத்தியமாகிறது, நம்மளுடைய கிரியைகளினாலே சாத்தியமாகதா? இல்லை, தேவனால் எந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சாத்தியம் பண்ணுகிற அவருடைய வல்லமை இது வெளிக்காட்டுகிறது. ஆகவேதான் பவுல் இப்படி எழுத முடிகிறது. ஆமேன். சரி, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இதன் நிமித்தம் வேதம் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? சீக்கிரத்தில் யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது, இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து குயிக்காக சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவருடைய கிரியைகளை வைத்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவர்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது. ரோமர் 14:14
4, எல்லா வசனமுமே கர்த்தர் எப்படி நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி தான். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். இதான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட். அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. யாரையுமே நீ குற்றவாளின்னு ஜட்ஜ் பண்ணாத, அது தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள பொறுப்பு. அவனை எப்படியுமே தேவன் நிலைநிறுத்த வல்லவர் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். ஆமென். இது தேவன் நிலைநிறுத்த வல்லவர் என்பதை பற்றிய காரியங்கள். அடுத்தபடியாக ரோமர் 8 ரொம்ப பிரபலமான பகுதி. ரோமர் 8:29-31 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. இந்த முன்னறிந்தாரோங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது நம்மளால் நடக்க நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடியெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. இது தேவனுக்கே உள்ள ஒரு ஆட்ரிபியூட். இது தேவனுடைய குணாதிசயம். தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்களை என்னை அறிந்தார் என்று வேதம் சொல்கிறது. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் எரேமியாவை அறிந்தார் என்று வேதம் சொல்கிறது. பவுல் எழுதுகிறார், என் தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படும்னே என்னை வேறு பிரித்த தேவன் என்று எழுதுகிறார். அப்போது தேவனுக்கே உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு அதனால தான் அவர் தேவன். ஆமேன். உங்களை என்னையும் நான் ஏற்கனவே ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக பிரசங்கித்திருக்கிறேன். ஓவியராகிய தேவன் என்று சொல்லி அவர் ஒரு ஓவியர், அவர் ஒரு பெயிண்டர், அழகாக ஓவியம் வரைகிறவர். நம்முடைய ஓவியங்கள் அவருக்கு உண்பதாக இருக்கிறது. ஒரு கேலரி இருக்கிறது பரலோகத்தில். அந்த கேலரி, ஒரு ரூமில் இருக்கிற கேலரியில் ஃபுல்லாக, நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் ரொம்ப ஆழமாய் நம்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் முன்னறிந்திருக்கிறாரோ. இது இந்த இடத்துல தான் எல்லாரும் தர்க்கம் பண்ணுவாங்க. அது எப்படி அப்போ வந்து கர்த்தர் வந்து உலகத்தில் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ மற்றவங்களாம் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு விரும்புகிறாரா? அப்படி தான் அங்கே ஆர்கியூமெண்ட் அந்த வேத வல்லுநர்கள் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணாலும் சரி, அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அவர் தேவன். அதனால் தேவன் தான் வந்து சிலர் ரட்சிக்கவும் சிலரை நரகத்துக்கு அனுப்புற அப்படி சொல்லக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், மனிதனுக்கு தேவன் சித்தத்தை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் குட் ஆஸ் வெல் இஸ் இட் டேஞ்சரஸ் ஒன். மனுஷங்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் தேவனாக இருக்கிறபடினாலே அவர் முன்னறிகிறார். இயேசு சொல்கிறார், நாத்தான் வேலை பார்த்து, உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் அப்படிங்கிறார். அவன் அத்திமரத்தின் கீழே ஜபம் பண்ணும் பொழுது உன்னை நான் கண்டேன் என்று இயேசு சொல்கிறார். ரபி, நீ தேவனுடைய குமாரனுங்கிறான் உடனே அவன். அப்போ காண்கிற தேவன், ஐ நோ யூங்கிறார். நிறைய பேரை பார்த்து உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறார் இயேசு. இப்போ உங்களையும் என்னையும் பார்த்தா அவர் அப்படியே ஆச்சரியமா, ஐயோ எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படிங்க, ஐ நோ யூன்னு தான் சொல்லுவார். இன்னைக்கு உங்களும் என்னையும் பார்த்தா என்ன சொல்வார் இயேசு? அப்போ அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அவருக்கு நம்மை தெரியும். ஆமென். நம்மளை பார்த்தோன்னே சர்ப்ரைஸா, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க போகிறாரா? உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேரும் தாத்தா பேரும் உன் பரம்பரவும் ஜீனியாலஜி எங்கேருந்து வந்தால் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். ஆகவே அவர் தான், அதனால தான் அவர் தேவன். அப்போ கர்த்தர் சொல்கிறார் இங்கே, தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் போட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. இது எதுக்கு முன்னறிகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை நேசிப்பதற்கு, நம்மை அவரோடு கூட வைத்து கொள்வதற்கு அவர் நம்மை முன்னறிந்தார். ஹல்லேலூயா. எவர்களை முன்னறிந்தாரோ என்ன பண்ணுகிறார்? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சும்மா இல்லை, இயேசுவை போல மாற்றுவதற்கு முன்குறித்திருக்கிறார். அது ஆகுமா? யோவான் எழுதுகிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி என்ன விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆனால் முன்றே அறிந்திருக்கிறோம். அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்பதினால், அவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்ங்கிறார். அங்கே யோவான் சொல்கிறார், அதுதான் பவுல் இங்கே சொல்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, இங்கே தான் எல்லாருக்கும் பிரச்சனை. அப்போ முன்குறிச்சவங்கள தான் அழைக்கிறாரு. ஆமாம், அப்படி தான், அஃப்கோர்ஸ். அதில் என்ன நமக்கு பெரிய பிரச்சனை? இது ஏன் நியாயம் நான் வர நாட்களில் சொல்கிறேன். முடிஞ்சால் எனக்கு டைம் இருந்தால் சொல்லுவேன். ஏன் தேவன் வந்து கிருபை கொடுக்குறார், ஏன் தேவன் சிலரை முன்குறித்து அழைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அனாதை தீர்மானம், அவருடைய வல்லமையில் ஒரு 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 ஹிண்ட்டு மட்டும் இப்போ சொல்கிறேன்.
பிரதானமாக தேவனுடைய காரியங்களெல்லாம் அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. தேவன் உணர்வுபூர்வமானவர், தன்னுடைய பிள்ளைகள் தான் அழைக்கிறவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியும் யார் நம்மை நேசிப்பார்கள் என்று. அன்பின் அடிப்படையில் தான் இந்த ரட்சிப்பு உண்டாகிறது. உணர்வுபூர்வமாக அதெல்லாம் விளக்கி நான் அப்புறம் போதிக்கிறேன். உணர்வுபூர்வமாக என்னை எடுத்துக்கிறேன், என்னை வந்து அவர் கிருபை கொடுத்து ரட்சிக்கிறார், அவர் என்னை உணர்வுபூர்வமாக நேசிக்கிறார். ஆனால் நான் அவருக்கு இந்த எந்த மாறுத்தரமும் கொடுக்க மாட்டேன், நான் அவரை நேசிக்க போகிறது கிடையாது அப்படின்னு தேவன் ஏற்கனவே என்னை அறிஞ்சிருந்தான்னா எனக்கு ஏன் அவர் கிருபை கொடுக்கணும்? தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இவன் என்னை நேசிக்கப் போவதில்லை. என்னுடைய அன்புக்கோ என்னுடைய கிருபைக்கோ என்னுடைய கல்வாரி சிலுவைக்கோ இவன் என்னுடைய குமாரனுடைய பாடுகளுக்கு பிரதியுத்தரம் கொடுக்க முடியாத சித்தத்தை உடைய ஒரு கடினமானவன் என்று அறிந்திருக்கிறவனுக்கு எதற்கு தேவன் கிருபை கொடுக்க வேண்டும்? கிருபை தேவன் ஒரு நாள் வீண் பண்ண மாட்டார். ஆனாலும் ஆக்கு பக்கம் வெதில் பார்க்கணும், இவங்களையெல்லாம் தேவன் வந்து இப்படி தான் இவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டார் அப்படி சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் சித்தத்தை கொடுத்திருக்கிறார். சிலர் என்ன பண்ணுகிறோம், முதலாவது தேவனை நிராகரிக்கிறது போல இருக்கிறோம். பவுலை பார்க்குறோம், முற்றிலுமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை போல வாழ்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொன்னேன், அதன் அடிப்படையில் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எப்போ மாறுவேன், எப்போ நான் அவரை நேசிப்பேன், எப்போ அவருடைய அன்பில் நான் பரிபூர்ணம் அடைவேன் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறபடினால் ஆகவே தான் நீங்கள் பவுல் நல்லா புரிஞ்ச மனசனாக எழுதுகிறாரு. இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு விஷயமே இல்லை. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண முடியும்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், அதாவது என்னை உருவாக்கி என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், என்னை நிலைநிறுத்துவேன் என்று அவர் முடிவு பண்ணிட்டு என் பக்கத்தில் இருந்தா எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எது என்னை மாற்ற முடியும்? அவர் முடிவு பண்ணிட்டார், இவனை நான் கூப்பிட்டேன், இவனை நான் நிலைநிறுத்துவேன், இவனை ஆசீர்வதிப்பேன், இவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், இவனை கொண்டு நான் செய்வேன், யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன் என்று அவர் முடிவு பண்ணின பின்பு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவர் எஜமானனாக இருக்கிறார், அவர் சிருஷ்டி கர்த்தா. அவருடைய தீர்மானத்துக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எந்த தியாலஜியன் டிஸ்கஸ் பண்ண முடியும்? யார் வந்து இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? சத்தியம் சத்தியம்தான். அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டேன், ஏன் தேவன் கிருபை வீணடிக்க வேண்டும்? கிருபை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு உத்தரவு கொடுக்காதவர்கள், அதற்கு கணம் மரியாதை கொடுக்காதவர்கள், அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு தேவன் ஏன் தன்னை வீணாக பிரயாசப்பட வேண்டும்? இப்போ நம்ம இருக்கோம், வேலைக்கு போகிறோம், சம்பளமே கொடுக்காத வேலைக்கு யாராவது போவீங்களா? இல்லை பலனே இல்லாத திராட்சை தோட்டத்தில் யாராவது வேலை செய்வாங்களா? இல்லை எந்த அறுவடையுமே கொடுக்காத நிலத்தில் யாராவது பயிரிடுவாங்களா? அப்போ தேவன் மனிதர்களுக்கு இவ்வளோ இருக்கும் போது தேவன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு கூட்டத்துக்கு எதையாவது செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யூதா 1:24-25 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடைய உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், சும்மா இல்லை உங்களை சுத்தமானவர்களாக நிறுத்தவும் சந்தோஷத்தோடு நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் அவர்தான் ஆண்டவர் என்று நாம் சொல்கிறோம். தாம் ஒருவரை ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். இதெல்லாம் சும்மா ஒரு கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு எழுதின கடிதங்கள் அல்ல, இவை சத்தியங்கள். அப்போ இந்த பகுதியில் நம்ம வாசித்த எல்லாமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், தேவன் ஞானமுள்ளவராக இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார், நம்முடைய கிரியைகளை அவருடைய கிருபை மேற்கொள்ளும், ஆமேன். நாம் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் தேவ கிருபையினால் ரட்சிக்கப்படுவதினாலே அந்த கிருபைக்கு தொடர்ந்து நம்ம புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், தேவனுடைய உணர்வு பூர்வமான அவருக்கு நாம் அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவரை நேசித்து வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன் அவருடைய கிருபையின் வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகளை மேற்கொண்டு அவர் நிறுத்த விரும்புகிற அந்த ஸ்தானத்தில் தேவன் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்றே புதிய ஏற்பாடு போதிக்கிறது. அதை எப்படி செய்கிறார் அவர் எப்படி செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார்.
இங்கே ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கிருபை எப்படி அதை செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஜெபிக்கும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, வார்த்தையின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும், முதலாவது நம்முடைய சிந்தையிலும் மனதிலும் தேவன் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்துகிறார். அது ஒரு பிரதானமான வேலை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுகிறார். ஆங்கிலத்தில் இன்டர்வீன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்டர்வீன்னா வந்து சும்மா தலையிடுறது கிடையாது. எப்படி அவர் தலையிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த அந்த இன்டர்வீன்கோட அர்த்தம், அந்த இன்டர்வீனோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தலையிடுகிறாருன்னா சும்மா நம்ம வாழ்க்கையில் தலையிடுகிறவர் அல்ல, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறதற்கு உதவி செய்கிறவராகவும், எதை நாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுகிறவராக இருக்கிறார். நிறைய இடங்களில் நம்ம வந்து புத்தி கட்டு போயிருப்போம், நிறைய இடங்களில் நம்ம தெரியாமல் காலை கொண்டு போய் விட்டுருப்போம். அங்கே தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். சில வேளையில் நம்ம அதுக்குள்ளவே போயிட்டோம், கர்த்தர் இங்கே நான் வரமாட்டேன்னு சொல்ல, அங்கேயும் நமக்காக வந்து அங்கிருந்து நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல செத்தே போயிருக்கணும் அடிபட்டு, ஆனால் கர்த்தர் அங்கே வந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஒரு இடத்துல யுத்தத்தில் பார்க்குறோம், இத்திங் எசேக்கே நினைக்கிறேன், எசேக்கே என்ன பண்ணுறான், ஆகாபோட போகக்கூடாது, ஆகாபோட கலந்து யுத்தத்துக்கு போகிறான். அதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இதில் ரெண்டு பேரும் வேஷம் மாறி போகிறானு, என் வேஷத்தில் நீ போ, உன் வேஷத்தில் நான் போன்னு போனால், ஆகாப் நினச்சி எசேக்கே கொல்ல வரும்பொழுது கர்த்தரை அபயமிடுறான், கர்த்தாவேன்னு ஆண்டவர் உன்னை காப்பாற்றுறாரு. அப்போ சொல்கிறார், நீ போயிருக்கக்கூடாது, ஆனாலும் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன்னை நான் காப்பாற்றினேன். அவன் நினச்சிட்டு இருக்கான் நம்ம தப்பிச்சிருவோம். ஆகாப்புக்கு ஒருத்தன் என்ன பண்ணுறான், சும்மா யதார்த்தமாக ஒரு அம்பெய்கிறான், சும்மா பை சான்ஸ் போடுறான். அவன் எல்லாம் கவசமும் போட்டிருக்கான், ஆனாலும் அவனுடைய கழுத்தின் கவசத்தின் இடுக்கில் போய் என்ன பண்ணுது, அந்த அம்பு குத்தி அங்கே ஆகா செத்து போகிறான்னு பார்க்குறோம். கர்த்தர் தப்பிக்க வைக்கவும் முடியும், கர்த்தரால் தீர்த்து கட்டவும் முடியும். எந்த இடத்துல கேப்பில் உனக்கு எதிரி அம்பு விட்டு உன்னை தொலைச்சி கட்டணும்னு கர்த்தருக்கு தெரியும். எப்படி ஒன்று அங்கேயும் தூக்கிட்டு வர்றதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். சத்துருக்களை எங்கே கேப்பில் கொண்டு போய் வச்சு நசுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். தன் பிள்ளைகளை எந்த இடத்துல எப்படி காப்பாற்றணும்னு தேவனுக்கு தெரியும். வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் தலையிடுறாருன்னா சும்மா இல்லை, தகப்பனாக வல்லமை உள்ளவராக சில வேலைகளில் போகணும்னு சொல்கிறார், சில வேலையில் போகாதப்பான்னு சொல்கிறார். எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு கூட அவர்கிட்ட எதுக்கு கமெண்ட்ஸ் வரும், எவ்ரி 5 மினிட்ஸ். 7 மணிக்கு குளிக்க போகலான்னு கிளம்புனேன், 7:30 7:30 வரைக்கும் ஜம் பண்ணிட்டு போனார். இன்னொரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் குளிக்கப்போம். ஓகே, 15 மினிட்ஸ் ஜெபம் பண்ணால் அந்த 15 மினிட்ஸில் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கொடுக்குறார். அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கேட்கும் போது கர்த்தர் அதற்கு மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பேதுருவின் வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இயேசு சொல்லுகிறார், அங்கே உன்னை சுலகினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு பிசாசின் இடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். பெர்மிஷன் கேட்குறான் பிசாசு, பேதுருவை கொஞ்சம் புடைக்கணும் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். ஏன் பேதுரு ஒரு ஆள், நான் வரேன், யூதாஸ் காரியத்துக்குள்ளே போகும்போது அவனுக்குள்ளே பூந்தான், பிசாசு பூந்தான் என்று எழுதியிருக்கிறது. இயேசுகிட்ட பர்மிஷன் கேட்கல, சோதிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்ட பிசாசு உள்ளே புகிறதுக்கு ஏன் அனுமதி கேட்கல? ரெண்டு பேரும் சீசர்கள் தானே, ரெண்டு பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே. பேதுருக்கு மட்டும் ஏன் வந்து இயேசுகிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க? ஏன்னா பேதுருவின் சிந்தை நல்ல சிந்தை. பேதுரு ஒரு நாளும் இயேசுக்கு விரோதமாக நினைத்தவன் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவன் தன்னுடைய பலத்தை சார்ந்தே சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போவாங்க, ஆண்டவரே நான் மட்டும் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன், அந்தளவுக்கு அன்பாக இருந்தவன். ஆனால் அவன் அதான் முன்னேறியது, ஆனாலும் அவன் மறுதளிப்பான்னு இயேசுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். தெரிஞ்சதுனால சொல்கிறாரு, பேதுருவே சேவல் கூவுவதற்கு முன்னதாகவே நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அது அங்கே நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் பேதுருவோட இதயத்தில் கர்த்தரை காட்டி கொடுக்கணும், கர்த்தரை வந்து மறுதளிக்கணும், அவருக்கு விரோதமாக போகணுன்னு அவன் பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே செய்யலை. அவன் சிந்தையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது. ஆனால் யூதாசை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு பணப்பைய கையில் வாங்கினானோ அன்னையிலேருந்து அவன் ஏற்கனவே சிந்தையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருந்தான். நமக்கு இது ஒரு பாடம். சிந்தையை ஏற்கனவே பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் தேவனிடத்தில் பிசாசு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தையை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு தான் பிசாசு அனுமதி கேட்க வேண்டும். யோபுவின் வாழ்க்கையில் வருவதற்கு அனுமதி கேட்டான்,
பேதுருவின் வாழ்க்கையில் வருவதற்கு அனுமதி கேட்டான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு அவன் அனுமதி கேட்க வேண்டும். ஆனால் யூதாஸ் காரியத்தைப் போல ஏற்கனவே கர்த்தருக்கு விரோதமாகவே தேவனுக்கு விரோதமாகவே நிறைந்திருக்கிற சிந்தையில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசு வருவதற்கு ஒரு நாளும் அவன் அனுமதி கேட்க மாட்டான். எப்படி இருக்கு பாருங்க, அவர் முன்னறிந்து அவர் ஏற்கனவே சொல்றாரு, ஏற்கனவே ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒரு சித்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பேதுருவின் சித்தம் வேறே, யூதாஸ் காரியத்தின் சித்தம் வேறே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இவங்களுக்குள்ளே இப்படி இருக்கு. அப்ப சிந்தை ரொம்ப முக்கியம், எண்ணங்கள் முக்கியம். தேவனை குறித்து இந்த காலவேளை உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, சபையை குறித்து, தேவனை குறித்து, இயேசுவை குறித்து, பரிசுத்தாவினை குறித்து நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமானது என்பது முதல்ல எண்ணங்களில் இருக்க வேண்டும். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தரனை கைவிட மாட்டார், சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அவரை குறித்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் தலையிட்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம், பிலிப்பியர் 2:13. நம்ம அடுத்த வாரம் தான் யாக்கோபு பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சொல்ல முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு வசனம் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை காமிச்சிட்டு இதை காண்பிக்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்னேன்ல கிருபையை பற்றி, அதற்கு ஆதாரமாக ரோமர் 8:9 நான் வேணுக்குன்னு தான் 29 வாசித்தேன். ரோமர் 8:29 என்ன சொல்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. அங்கேருந்து ஆரம்பிச்சேன் இல்லையா, முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமன்களாக்கினார், மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, அதே ரோமர் 8:1 முன்னாடி போய் பார்க்கணும், 8:28 அங்கே தான் சாவி இருக்குது. 8:28 என்ன சொல்லுது தெரியுமா, அங்கே பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். ஆமாம், அவருடைய தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே என்ன எழுதுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையை புரிந்து கொண்டு என்னை எப்படிப்பட்ட தேவன் அழைத்தார் என்று சொல்லி அவருடைய உணர்வுகளை புரிந்து அவர் எதிர்பார்க்கிற அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது, அவர் தலையிடுகிறார். தீமையான காரியங்களுக்கு போகும்போது கூட அவர் தலையிட்டு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். அதைத்தான் வேதம் கிருபை என்று சொல்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கிருபை யாருக்கு கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தன்னுடைய அன்பை புரிந்து அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குமாரர் குமாரத்திகளுக்கு, என் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கு இதுவாக மாற்றுகிறார். அதைத்தான் இங்கே பிலிப்பியரில் வேறு விதமாக நாம் வாசிக்கிறோம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். நம்மளுடைய சித்தத்தில் நமக்கு விடுதலை கொடுத்திருந்தாலும் கூட இந்த காரியத்தில் விரும்ப, என் பிள்ளைங்க வந்து என்னை விரும்புகிறாங்க, என்னை நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவர் விருப்பத்தையும் செய்கையும் கூட நம்முடைய சித்தத்தில் அவர் உண்டாக்குற இடத்துக்கு நமக்குள் வருகிறார். ஆமென். ஆங்கிலத்தில் எப்படி வருது, காட் வில் கண்டினியூலி ரீவிட்டலைஸ் யூ, இம்ப்ளான்டிங் வித்தின் யூ த பேஷன் டு டூ வாட் ப்ளீசஸ் ஹிம். அதாவது ரீவிட்டலைஸ் என்ற ஒரு வார்த்தை, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீவிட்டலைஸ் இந்த ஒரு மாத்திரை கூட இருக்குது, இதில் ஒரு டேப்லெட் இருக்குது, அது போட்டால் நல்லா எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதெல்லாம் போடுங்க நான் சொல்லலை, அதெல்லாம் நமக்கு டாக்டர் சொன்னால் தான் போடணும். ரீவிட்டல்னு நினைக்கிறேன் அது பேர். ஆனால் இங்கே அதே வார்த்தை சொல்ல, ரீவிட்டலைஸ் என்ன, இங்கே நமக்கு கர்த்தர் எப்படி ரீவிட்டலைஸ் பண்ணுறாருன்னா, நம்ம அவரை நேசிக்கும் பொழுது நம்ம சித்தம் இருக்குல்ல, நம்ம யோசிக்கிறதே என்ன பண்ணுறாரு, ரிஃப்ரெஷ் பண்ணுறாரு. அப்படியே டல்லாக, அப்படியே மந்தமாக யோசிக்காமல் நல்லா சந்தோஷமாக ஃப்ரெஷ்ஷாக எப்பொழுதுமே சந்தோஷமாக அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், நம்முடைய சித்தத்தையே ரிஃப்ரெஷ் பண்ணுகிறவராக மாறுகிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். சரி, அப்போது இன்னும் நான் யாக்கோபினுடைய முழு கதைக்குள்ளே இந்த வாரம் போக முடியவில்லை. ஆகவே அடுத்த வாரம் அதற்குள்ளே நான் போவோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு 3 வாரத்துக்கு பிரசங்கம் ரெடியாக இருக்கிறது இப்பொழுதே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வருகிறேன், என்ன தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், அதாவது இளையவன் மூத்தவனை மேற்கொள்வான், கிருபையானது என்னுடைய கிருபையானது கிரியைகளை மேற்கொள்ளும். ஆமேன். நியாயப்பிரமாணத்தின் கீழானவராகிய கிறிஸ்து கிருபை அவர் மூலமாக வெளிப்படும். அவர் மூலமாக உண்டான இந்த கிருபை, விசுவாசத்தினால் உண்டாகிற இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகளை எல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி அவர் நிலை நிறுத்துகிற இடத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க நம்முடைய தேவன் அற்புதமானவராக இருக்கிறார். நாம் எழுந்து நிற்போம்.